ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்பில் என்ன பார்க்க போறோம்னா, மாரடைப்பு ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்களையும் அவற்றை எப்படி தடுப்பது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதய நோய் என்றதுமே பெரும்பாலானோருக்கு மாரடைப்பு மட்டும்தாங்க தெரிகிறது. அதனால இதயம் சம்பந்தமான விழிப்புணர்வு நம்ம ஒவ்வொருவருக்குமே அவசியம் இல்லையா? உடல் முழுவதுமே ரத்தம் செல்ல அதற்கு உண்டான வேலைகளை செய்வது தான் எது? நம்ம இதயம். இதயத்திற்கு தேவையான இந்த ரத்தத்தை எடுத்து செல்லும் குழாய்களில் அடைப்பு ஏற்படும் போதுதான் மாரடைப்பு உண்டாகிறது. இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதாலோ அல்லது ரத்தம் உறைந்து போவதாலோ தாங்க அடைப்பு ஏற்படுகிறது. இதனால் இதயத்துக்கு செல்லும் ஆக்சிஜன் நிரம்பிய அந்த இரத்த ஓட்டம் தடைபட்டு இதய தசைகள் செயலை இழந்து விடுகின்றன. இதைத்தான் நாம மாரடைப்புன்னு சொல்றோம். பக்கவாதம் கூட இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதனால தாங்க வருது. ரத்தம் தடைபடுவதால இதய தசைகள் செயல் இழந்து விடுகின்றன. இதற்கு உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இரத்தத்தில் கொழுப்பு, புகைப்பிடித்தல், உணவில் அதிக கொழுப்பு சேர்த்து கொள்ளுதல், உடல் உழைப்பு குறைவாக இருத்தல், மன அழுத்தம் ஆகியவை தான் இந்த மாரடைப்பு ஏற்பட முக்கிய காரணமாகவே இருக்கின்றன. இதய நோய்களை தடுக்க இரண்டு விதமான முறைகளை நம்ம கட்டாயம் பின்பற்ற வேண்டும். அதில் ஒன்றுன்னு பார்த்துட்டோம்னா ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், இரண்டாவதுன்னு பார்த்துட்டோம்னா உடற்பயிற்சி. இது இரண்டும் தான் இருதயத்தோட ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவும்னு மருத்துவர்களே சொல்கிறாங்க. இந்த இதயத்திற்கு ஆரோக்கியம் தரும் உணவு அவசியங்க. கொழுப்பு, சர்க்கரை, உப்பு ஆகியவற்றோட அளவு குறைவாக இருக்கும் உணவுப் பொருட்களே நம்ம இதயத்துக்கு நல்லது. அதிக அளவில் பழங்கள், பச்சை காய்கறிகள், தானியங்கள், கொழுப்பு குறைவான பால் உள்ள பொருட்கள் போன்றவைகள்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனால இந்த மாரடைப்பு வராமல் தடுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மாரடைப்பு எதனால் வருது அப்படிங்கிறத பற்றியும் அது வராமல் எப்படி தடுக்கலான்றதுக்கும் நான் சில டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.